கருட காமனா ரிஷப வாகனா கன்னடத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கேங்ஸ்டர் மூவிங்க. சிவா ஹரி அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்தே அவங்க சேர்ந்து வளர்ந்து வர்றாங்க. அவங்க வறுமையின் காரணமாக ரவுடிசம் பண்ண ஆரம்பித்து வளர்ந்து பெரிய கேங்ஸ்டராக மாறிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு எதிரியாக இருக்கிற போலீஸான பிரம்மையாவை போய் இவங்க எதுக்கும்போது அவர் தன்னை வந்து காப்பாற்றிக்கிறக்காக இந்த ரவுடிகளை எல்லாம் என்ன பண்ணாருங்கிறத அந்த படத்துடைய மிச்ச கதை. சிவன், விஷ்ணு, பிரம்மன் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டதுன்னா இந்த பூமி என்னாகும், இல்லை இந்த பூலோகம் என்னாகுங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அடிப்படையில் ரைட் பண்ணப்பட்ட ஒரு கேங்ஸ்டர். ஓவரால் ஐடியாலஜி அப்படிங்கிறது இந்த கேங்ஸ்டர் மூவியில் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் அவுட் ஆகிருந்ததுங்க. ராஜ்பி செட்டி தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். அவர் தான் வந்து சிவாங்கிற கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருந்தாருங்க. இந்த படத்தில் வர்ற பல காட்சிகள் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இன்டென்ஸாகவும் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த படத்துடைய வசனமே வந்து மிகப்பெரிய வயலன்ஸை வந்து நமக்கு காட்சிப்படுத்தாமல் அப்படியே நம்மளை பயமுறுத்தி படபடக்க வைக்கிற அளவுக்கு வசனங்கள் ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக். அதுலேயும் முக்கியமாக வந்து மாதேவா சாங்கை வந்து ஒரு புலி ஆட்டத்துக்கு அந்த தசரா பண்டிகையை ஒட்டி வர்ற ஒரு இடத்துல அந்த சிவா ஆடக்கூடிய அந்த ஒரு ருத்ர தாண்டவத்துக்கு மாதேவா சாங்கை உபயோகப்படுத்தினது உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி. இந்த படம் பார்க்காட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த ஒரு சாங்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே புள்ள இருக்கீங்க. அந்த அளவுக்கு மனசை வந்து டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் வந்து பட்டையை கிளப்பிட்டார். அந்த ஒரு சாங் வந்து இந்த படத்துக்கான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த ரீசன்ட் டைமில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு அட்டகாசமான கேங்ஸ்டர் மூவினா கண்டிப்பாக இதை நான் வந்து சொல்லுவேன். இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிற முயற்சியில் கன்னட சினிமா என்றைக்கோ இறங்கிருச்சு. அதில் இன்றைக்கி இந்த படம் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேங்ஸ்டர் மூவியை கையில் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி செட் ஆகிருக்குங்கிறது தான் உண்மைங்க. ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த படத்துக்கு நாம் கொடுக்குற ரேட்டிங் வந்து 4 out of 5.